தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமின்றி சர்க்கரை மற்றும் எந்த பொருளும் வேண்டாத அட்டை வைத்திருப்போர் வரை அனைவருக்கும் 1000 ரூபாயும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. தமிழக அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கின் முடிவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு மட்டுமே 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் கடந்த சில தினங்களாக 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. பல நியாய விலை கடைகளில் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களிலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் இருப்பதாகவும் அவர்களுக்கும் வழங்க அனுமதி வேண்டும் என்று தமிழக அரசு மேல்முறையீடு செய்து அரிசி சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களான 1.98 கோடி பேருக்கும் 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் விடுபட்டோருக்கும் அளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டுள்ளது. அரிசி மற்றும் சர்க்கரை அட்டை வைத்திருப்போருக்கு மட்டுமே 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும். எந்த பொருளும் வேண்டாதோர் அட்டை வைத்திருந்தால் அவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு ₹1000 கிடைக்காது. பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே அளிக்கப்படும். இதுவரை பொங்கல் பரிசு பெறாமல் விடுபட்டோருக்கு நாளை மறுதினம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வழங்கிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்னும் நீங்க பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு பெறல அப்படின்னா உடனே வந்து உங்களுடைய பொங்கல் பரிசு தொகுப்பை உங்களுடைய ரேஷன் கடையில போயிட்டு வாங்கிக்கோங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சேனல் நன்றி, வணக்கம்.